வெல்கம் டு விதேகா ஸ்டடி சென்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா டிசம்பர் 14th ஓட கரண்ட் அஃபயர் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படினா அரசு கேபிள் நிறுவனம் மூலம் ஓடிடி செயலி. இந்த ஓடிடி ன்னு சொல்லக்கூடிய ஆப்ப என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் கேபிள் நிறுவனம் எடுத்து நடத்த போகுது, இன்ட்ரோ듀ஸ் பண்ண போறாங்க அப்படினு சொல்றாங்க. அரசு கேபிள் தொலைக்காட்சி நிறுவனம் அப்படின்றது எப்ப தொடங்குனாங்கன்னா 2007ல தொடங்குனாங்க. அது கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பெயர் மாற்றம் செய்யறாங்க. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா தமிழக அரசு கேபிள் தொலைக்காட்சி நிறுவனம் அப்படின நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சரி, இந்த கவர்மெண்டோட கேபிள் தொலைக்காட்சி நிறுவனம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படினு பாத்தீங்கன்னா குறைஞ்ச கட்டணத்துல மக்களுக்கு சிறந்த சேவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. இந்த நிறுவனம் 2017ல டிஜிட்டல் உரிமம் பெறுது. இந்த டிஜிட்டலைஸ்ட் உரிமம் வாங்கினதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க, ஃப்ரீயா வாடிக்கையாளர்களுக்கு செட்டாப் பாக்ஸ் கொடுக்கறாங்க. சோ அதன் விளைவாக என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 136 சேனல் இலவசமாகவும் 82 சேனல் பெய்டு கட்டணம் செலுத்தியும் பாக்குற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வராங்க. மொத்தம் 218 சேனல் 140 ரூபாய்க்கு வாடிக்கையாளருக்கு கொடுக்கறாங்க. அதான் நம்ம சொன்னோம்ல குறைந்த கட்டணத்தில் சிறந்த சேவை அப்படின்றதா இவங்களோட நோக்கம். ஓகே, நெக்ஸ்ட் திங், இந்த ஓடிடி ஆப் வெப்சைட் அப்படின்றத ஓடிடி செயலிய கவர்மெண்ட் எங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த கவர்மெண்ட் டக்குன்னு என்ன பண்ணிருக்காங்க, கவர்மெண்டே எடுத்து நடத்துற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓடிடி சேவையை வழங்கிய முதல் மாநிலம், முதன் மாநிலம் அப்படின்னாலும் அது கேரளா தான். இந்தியா லெவல்ல கேரளால தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பேர்ல பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிஸ் பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் நேம்ல இந்த ஓடிடி சேவையை வழங்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, இந்த ஓடிடி சேவை அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா ஆடியோ வீடியோ அண்ட் மூவிஸ் ஷார்ட் பிலிம் இந்த மாதிரி எல்லா விஷயமும் அந்த வெப்சைட்ல இருக்கும். அண்ட் புதுசா வரக்கூடிய மூவிகள் ஆகட்டும் குறும்படங்கள் ஆகட்டும் எல்லாமே விரைவில் வெளியிடக்கூடிய தளம் தான் இந்த ஓடிடி தளம். அது என்னன்னு சொல்லுவாங்க, ஓடிடியோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் த டாப் அப்படின்றது தான் இதோட விரிவாக்கம். ஓகே, நீங்க இதில் பார்க்கும் போது ஓடிடியோட தாக்கங்கள், முக்கியத்துவம், அதன் பயன்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ மெயின்ஸ்க்கு நம்ம எதிர்பார்க்கலாம். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வேண்டிய ஏரியா இது. அண்ட் ஓடிடி அப்படின்றது கொரோனா காலத்துல நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, அது சார்ந்த தொழிலாளர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு எக்கனாமிக்கல் சப்போர்ட் இருந்துச்சா இல்லையா, நம்ம இந்த மாதிரி வேலையும் இந்த ஏரியாவை அப்ரோச் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் திங், அமெரிக்காவுக்கு ஆயத்த ஆடை, இந்த ரெடிமேட் ட்ரெஸ் கொடுக்குறோம் இல்லையா, இதுல ஏற்றுமதி நம்ம அதிகமா பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நிறைய இடத்துக்கு பண்ணும்போது இதுல அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அவங்க வாங்குறத குறைச்சிருக்காங்க. அமெரிக்காவுக்கு இந்தியாவோட ஏற்றுமதி பங்குன்றது குறைஞ்சிருக்கு. எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.8% தான் இருக்கு. ஆனா சீனா அப்படின்றது 19.5% பங்கு வகிக்குது ஆயத்த ஆடைகள் இறக்குமதியில அமெரிக்காவுக்கு. ஓகே, சோ அதனால சீனா அப்படின்ற ஃபர்ஸ்ட் இருக்கா. இயர்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ஆயத்த ஆடைகள் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா 8.5 லட்சம் ப்ராடக்ட்ஸை இறக்குமதி பண்ணக்கூடிய தேவை அவங்களுக்கு இருக்கு. ஓகே, இது ஜஸ்ட் ஜெனரல் நாலேஜா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் திங்க், நம்ம நாடாளுமன்றம் மசோதாக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக் வருது. வருஷம் எப்ப குளிர்கால கூட்டத்தொடர் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர்ல நடக்கும், ஆனா இந்த வருஷம் டிசம்பர்ல நடக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஹிமாச்சலன் குஜராத்ல நடந்த எலெக்ஷன் தான் காரணம். ஓகே, இப்போ இந்த கூட்டத்தொடர்ல 16 புதிய மசோதாக்கள் தாக்கல் செய்யறாங்க, பிளஸ் பெண்டிங் 35 இருக்கு. அதுல 7 மசோதாக்களை தாக்கல் செய்ய பிளான் பண்ணிருக்காங்க, தட் மீன்ஸ் அறிமுகம் செய்ய போறாங்க. சரி, ஒரு மசோதாவை அறிமுகம் செய்யணும் அப்படின்னா ரெண்டு அவையில ஏதாவது ஒண்ணுல கண்டிப்பா தாக்கல் செய்யணும். இதே ஒரு மசோதாவை அமைச்சர் கொண்டு வந்தார்னா அத அரசு மசோதான்னு சொல்லுவாங்க. மற்ற உறுப்பினர்கள் அமைச்சர் அல்லாதவர் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அத தனிநபர் மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த மசோதா அப்படின்றது எப்போ சட்டமா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மசோதா தாக்கல் செய்ததுக்கு அப்புறம் பல கட்ட விவாதங்களுக்கு அப்புறமா குடியரசு தலைவரோட ஒப்புதலுக்கு அனுப்பப்படும். அதுக்கப்புறம் அவர் அப்ரூவல் கொடுத்தா மட்டும் இது சட்டமாக மாறும். ஓகே, நெக்ஸ்ட் திங், ஜிகா வைரஸ் பத்தி சொல்லிருக்காங்க இந்த டாபிக்ல. ஜிகா வைரஸால ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன பாக்கணும்னா ஜிகா வைரஸ்னா என்ன, இது பரவக்கூடிய காரணம் என்ன, எப்படி வருது, யார்கிட்ட இருந்து இது ஸ்டார்டிங் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ மட்டும் ஜிகா வைரஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நான் அதுல 1 or 2 பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறேன், ரிமைண்டிங் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்னு, இந்த ஜிகா வைரஸ் எதனால வருது,
கொசுக்களால பரவுது. இந்த ஏடிஎஸ் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த கொசுவால பரவுது. இதோட வைரஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபிளீவி வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1947 உகண்டால இருக்கக்கூடிய ஒரு குரங்கு கிட்ட இருந்து இந்த வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, இதோட சிம்டம்ஸ் என்ன, இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன வே அப்படின்றதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் திங் G20 உச்சி மாநாடு. இந்த டைம் இந்தியா தான் தலைமையேற்றிருக்கு, நல்லா தெரியும் நமக்கு. ஸோ இதோட கருபொருள் என்ன அப்படிங்கிறது லாஸ்ட் டே, நேத்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா இது நிறைய கட்டங்களா மாநாடுகள் நடந்துட்டு இருக்கு இல்லையா பல்வேறு இடங்கள்ல. ஸோ அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு நமக்கு ஒவ்வொரு ஹிண்ட் கிடைக்க தான் செய்யும். ஸோ இந்த மாநாடு பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மாநாடு பத்தி, அங்க நடக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் பத்தி, டிஸ்கஷன் பத்தி நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரே பூமி ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் அப்படிங்கறது இந்த G20 உச்ச மாநாடுன்னு கருபொருள் நமக்கு தெரியும். தென்கீழ் இன்னைக்கு என்ன விவாதிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர்த்தகம் 20 அப்படின்னு சொல்லி ஒரு குழுவை அமைக்கிறாங்க. எதுக்காக இந்த குழு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வதேச அளவுல வர்த்தகத்தை மேம்படுத்துறதுக்காக அமைக்கிறாங்க. ஸோ இதன் கீழ என்ன முக்கியமா பண்ண போறாங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் செயல்பாடு செயல் வடிவம் கொடுக்கணும், செயல்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளானிங் இருந்திருக்கும், அது நடக்காம இருந்திருக்கும். ஸோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்காக ஒரு 3 விஷயம் சொல்றாங்க. இந்த 3 விஷயத்துக்கு செயல் வடிவம் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இந்த வர்த்தகம் 20 குழு இருக்குன்றாங்க. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக வர்த்தகம், தன்னிறைவு பெறுதல், உலக வர்த்தகம், வேர்ல்ட் லெவல் ட்ரேடு. நெக்ஸ்ட் திங், ட்ரேட்ல வர்த்தகத்துல நம்ம தன்னிறைவு பெறணும். 3, அந்த வர்த்தகத்தை டிஜிட்டலைஸ்டா மாத்தணும். இந்த 3 விஷயத்துக்கும் செயல் வடிவம் கொடுக்க இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சொல்றாங்க வர்த்தகம் 20 அப்படிங்கிற குழு. ஸோ இதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஆஸ் வெல் அஸ் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுலயுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இன்னைக்கோட கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமானது இது மட்டும்தான். இதுதான் ஒரு சின்ன ஓவர்வியூ. Thank you for watching.